Hey guys, welcome back to my channel. So yeah, இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண அந்த வீடியோ தான். ஸோ என்னோட சிம்பிள் மேக்கப் லுக் தான் நான் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில் போகிறதுனால இன்னைக்கு அப்படியே வந்து இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து அவுட்புட். நான் வந்து இந்த லுக்கை தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இது சம்மர் அப்ரோப்ரியேட் மேக்கப் லுக் தான். இப்போ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் வந்து கீழே டேக் பண்றேன். சோ அதுவும் வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட்டா பாத்துட்டு வாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். டாடா. இந்த லுக் ஒரு சம்மர் அப்ரோப்ரியேட் லுக்குங்கிறதுனால வெரி மினிமல் பேஸ் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளம்மோட நயாசினமை டோனர் தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அது எனக்கு நல்லா செட் ஆகிற வரையும் ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து கேப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றனால இது எனக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. லிப்ஸ்க்கு வந்துட்டு டாட் இன் கியோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நான் ரொம்ப மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு கைஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டின்டட் லிப் பாம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கன்சிலர் மேபிலின் ஏஜ் ரிவைன் கன்சிலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் லிட்டரலாக ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். பட் இது எனக்கு வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ 1 இயருக்கு மேலே நான் வந்து ரெகுலராக போட மாட்டேன்றனால எனக்கு தாராளமாக 1+ இயருக்கு மேலேயே வந்துச்சு. ஸோ என்னோடய ஷேட் வந்து கேரமல். இதில் வந்து என் ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு டார்க்னஸ் இருக்கும், அண்டர் ஐ அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போட்டு ஹேண்ட்லே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எந்த ஸ்பாஞ்ச் எதுவுமே யூஸ் பண்ணல, என்னோடய ஹேண்ட்லே வந்துட்டு நீட்டாக நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ப்ரெஷ் ஆர் ஸ்பாஞ்ச் இருக்குது உங்களுக்கு அதில் தான் பண்ணுறது கம்ஃபர்டபுள்னு, நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். எனக்கு ஹேண்டில் பண்ணுறதா கம்ஃபர்டபுள் பிகாஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்றனால டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா அது ஒரு ப்ராடக்ட்டே என்னோடய ஃபேஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு லைட் கோரல் ஷேடை எடுத்து நான் என்னோட ஐ ஷேடோ மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து டார்க் சர்க்கிளை இன்னும் கொஞ்சம் மறைக்கிறதுக்கு தான். இந்த ஷேட் கூட ஒரு கோல்ட் டோன் ப்ரௌன் ஷேடை வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சட்டில் ஷேட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட ஐ ஷேடோ. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஐ ஷேடோ பர்சன் இல்லைனா நீங்கள் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காம்பாக்டுக்கு ஆஸ் யூஷுவல் மை ஆல் டைம் ஃபேவரட் மேபிலின் ஃபிட் மீ காம்பாக்ட் தான். இதில் என்னோட ஷேட் வந்து பியூர் பேஜ். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு லிட்டரலாக டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அப்படியே அந்த ஒரு சைடே பிளர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த காம்பாக்ட் பவுடரை போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா மை பேஸ் ஓவர். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப மினிமல் பேஸ் தான் பிகாஸ் சம்மருன்றனால நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து ஹெவி பேஸ் அப்படிலாம் நம்ம பண்ணாமல் சிம்பிள் பேஸ் தான். நான் எப்பயுமே இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் என்னோடய பேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு மார்ஸோட ஐப்ரோ கிட் தான். அதில் ஒரு கிரே ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐலைனருக்கு நான் இந்த ஜூடியோட பிளாக் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் 99 ரூபீஸ் தான். பட் சூப்பர் சூப்பர் வர்த்து, செம்மையாக இருக்குது, லைக் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் லிட்ரலாக இது போகவே மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு வாட்டர் ப்ரூஃப். இதில் வந்து ஒரு தின் ஐலைனர் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஏன் நான் தின் ஐலைனர் போடுறேன்றதை நெக்ஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் கலர் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காக தான் நான் பிளாக் வந்து தின் லேயர் போட்டேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு ப்ளூ ஐலைனரை வந்துட்டு அவுட்டர் சைட் ஆஃப் த ஐயில் மட்டும் போட்டால் அது ஒரு மாதிரி நம்ம ஐஸே வந்து ஒரு ப்ரைட்டாக காட்டும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா பாப்பப்பாக போகலான்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளூ ஐலைனர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல, பிளாக் மட்டும் போதுன்னா நீங்கள் பிளாக் மட்டும் போட்டுக்கலாம். நான் காஜல் அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த காஸ்ட்யூம்க்கு. அண்ட் மஸ்காரா வந்து ஆஸ் யூஷுவல் மார்ஸோட மஸ்காரா தான். இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக் வந்து புல்லட் லிப்ஸ்டிக், ப்ளம்மோட லிப்ஸ்டிக் தான். ஃபேரி கிஸ் அப்படின்ற ஷேட், இது வந்து ஒரு ரெட் ஷேடு. ஸோ ரெட் ஷேட் தான் நான் இன்றைக்கி வியர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ரைட் ரெட்டு தான். பட் நான் போட்டதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்காது அப்படின்றதுனால. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எவ்வளோ நேரம் இது லாஸ்ட் ஆகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுக்கு, சாரி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக ப்ளஷ், ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ப்ளஷ் தான். ஸோ அந்த ப்ளஷ் பேலட்லேருந்தே ஒரு ஷேடை பிக் பண்ணி எனக்கு ப்ளஷ் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன்.
ஸோ ஹைலைட்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கம்ப்ளீட் லுக். நான் ஏன் என்னோடய நெக்கு மேக்கப் போடலன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபேஸ்க்கும் நெக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் மேக்கப் போடும்போது கண்டிப்பாக வந்து நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ டடா, திஸ் இஸ் மை கம்ப்ளீட் மேக்கப் லுக். 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப மினிமலாக ஒரு சூப்பர் மேக்கப் லுக் இப்படி தான் க்ரியேட் பண்ண முடியும். சரி, நான் போயிட்டு என்னோடய ஆர்னமெண்ட்ஸில் போட்டுட்டு வந்துடுறேன். இதுதான் வந்து என்னோடய குட்டி மினிமல் ஜுவல்லரி. நான் வந்து ஒரு கோல்டு ஹூப்ஸ் போட்டுட்டு ஒரு நார்மல் செயின் போட்டுக்கிட்டேன். ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் வெளியில் செம்மையாகவே இருக்குது. அண்ட் ஒரு கோல்டு வாட்ச் வியர் பண்ணிவிட்டு ஒரு பிரேஸ்லெட் வியர் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் இட். அண்ட் பர்ஃப்யூம் வந்துட்டு ப்ளம்ல இருந்து ஒரு பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் தான் இன்றைக்கி என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மன்னடி ஃபுட் ஸ்ட்ரீட் போகிறதுனால ஸோ அங்கே க்ரௌடடாக இருக்கும். எல்லா பொருட்களையும் ஒரே பேக்கில் வைக்கணும்னா டெஃபினட்டாக இந்த பேக் தான் என்னோட கோ டு பேக். இந்த பேக்கை நான் ஜூக் வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இது ஒரு வீகன் ப்ராடக்ட் அண்ட் 100% ஹேண்ட் கிராஃப்ட். அண்ட் இட் இஸ் ஆல்சோ க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட். சீரியஸாக வேறு லெவல் ஸ்பேஷியஸாக இருக்கவங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் லேப்டாப், வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ செம்ம ஸ்பேஷியஸான ப்ராடக்ட். நீங்கள் என்ன மாதிரி அப்படியே எல்லா திங்ஸும் கேரிட் பண்ணி போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பேக் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணியே ஆகணும். இதில் நான் வந்து என்னோடய மைக், என்னோடய பர்ஃப்யூம் அண்ட் என்னோடய காம்பேக்ட் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி என்னோடய ட்ரைபாட், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நான் கேரி பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே கேரி பண்ணியும் இன்னும் ஹாஃப் ஆஃப் த பேக் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது. இன்னும் நான் நிறைய ஸ்டஃப் வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரியுது என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட். வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.